அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேவை குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டான பீன்ஸ் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்வோம், அதோடு சேர்த்துப்போம், இல்லைனா பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ துவரம்பருப்பு எடுத்து ஒரு கப் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சள்தூள் கால் டீஸ்பூன் போட்டு இது 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டேபிள்ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் தூள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அந்த மிளகாத்தூளோட வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு பீன்ஸ் இதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு, பீன்ஸ் வந்து கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்குது, எதுவுமே உடையாமல் நல்லா நீட்டாக வெந்திருக்குது. 3 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கும். பீன்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சாம்பாரில் போடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், 2-3 நிமிஷம் கொதித்தா போதும், நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு சாம்பார் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான். சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக பீன்ஸ் போட்டு ஒரு டைம் சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம தேவை குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.